அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற புக்கோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸ் அகாடமியோடைய உங்களுக்கு தெரியுமா புத்தகம் தான், சரிங்களா? ஸோ இந்த புக்கை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் சோசியல் சயின்ஸில் இருக்க அந்த முக்கிய தகவல்கள், அதாவது அந்த பாக்ஸ் கொஸ்டின், அதை உங்களுக்கு தெரியுமா, ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் டோட்டலாக சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பொழுது இதில் நாலு டாபிக் கவர் ஆகும். அது என்னென்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி, சரிங்களா? ஸோ இந்த நாலு டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஈவன் குரூப் டூவாக இருந்தாலும் சரி, குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி, ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்ஸ், சரிங்களா? அந்த உங்களுக்கு தெரியுமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து ஸ்கூல் புக் படித்தாலுமே கூட ஸ்கூல் புக்கில் வந்து எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து தெரியாது, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் இந்த புக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு. ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஒவ்வொரு புக்லையும் நம்ம அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தேடி படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு புத்தகம், இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200 கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு எலிஜிபிளான ப்ரைஸ் தான், சரிங்களா? ஸோ தாராளமாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம், சரியா? ஸோ அதே நேரத்தில் சாய்ஸ் அகாடமிலேருந்து எந்த விதமான புது புக்கு போட்டாலுமே நமக்கு ரிவ்யூக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய ஒரிஜினல் ரிவ்யூ நம்ம கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் அகாடமி மட்டும் இல்லை, நமக்கு நிறைய அகாடமிலேருந்து புக்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. மற்ற அகாடமியிலிருந்து சாய்ஸ் அகாடமி நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொல்லணும்னா அதோட குவாலிட்டி, சரிங்களா? ஸோ பேப்பர் குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்குது. பேப்பர் குவாலிட்டியை பொறுத்தவரையும் மற்ற புக்ஸை விடவும் இது வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம், சரிங்களா? ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க 6th 7th. ஸோ 12th வரைக்கும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ 6th 10th வரைக்கும் ஈவன் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 11th 12th வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே, நாம் ஒரு முறை ஸ்கூல் புக்கில் படிச்சிட்டும் கூட நெக்ஸ்ட் ரிவிஷனுக்காக இந்த புக்கை வந்து பயன்படுத்தலாம், ஓகேவா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியுமாலாம் கிடையாது, இது வந்து ஒரு டாபிக் மாதிரி. ஸோ அந்த புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இந்த விஷயங்களும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து இது உங்களுக்கு தெரியுமாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க வேர்ட்ஸ். ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அதே போல் இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது என்னென்னா, ஒரு ஓவரால் அந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ட் நம்ம படித்தாச்சு, சரியா? இதை தவிர்த்து இப்போ இந்த லெசனில் இந்த வரலாறு என்றால் என்ன, சிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இது, ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் இது, இந்த ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் நம்ம இதை நல்லா படிச்சிட்டாலே கிட்டத்தட்ட அந்த லெசனில் ஒரு 50% நம்ம கவர் பண்ண மாதிரி, அதை ரிமைனிங்கிறத நம்ம 50% கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் 6th 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸு, இந்த புக் பேக்கு, ஸோ இதை வரைக்கும் தெளிவாக படித்தாலே போதுமானது தான், சரியா? 9th 10th 11th 12th தான் வந்து கொஞ்சம் புக் பேக், அதாவது பாக்ஸ் கொஸ்டின்ஸ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்க பேசேஜில் கண்டென்ட் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, சரியா? ஓகே, ஸோ குவாலிட்டிஸ் மோர் ஓவர் குட், சரிங்களா? புக்கில் இருக்கிறது காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எங்கேயும் தேடி தேடி படிக்க வேண்டாம், இருக்கிற விஷயங்களும் எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு கிடைக்குது, சரியா? ஸோ இந்த புக்கு வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கலாம், ஓகேவா? ஓகே, கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வேறு ஏதாச்சும் டவுட்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.